நள்ளிரவு 2 மணி. ஒரு இருண்ட மூடுபனி சூழ்ந்த சாலை. நீங்கள் தனியாக நிற்கிறீர்கள். தூரத்தில் எதுவும் தெரியவில்லை. திடீரென்று ஒரு பேருந்து உங்களை நோக்கி வருகிறது. அந்த பேருந்தில் ஏற வேண்டுமென்றாலும் அது உங்களை வீட்டிற்கு கூட்டி செல்ல அல்ல, ஒரு பயங்கரமான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று தெரியும். அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பதை நினைத்து உங்கள் உடல் நடுங்குகிறது. சீனாவில் ஒரு பயணி இதுபோன்ற ஒரு அனுபவத்தை உணர்ந்தார். தன் கண்களுக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் உங்கள் உள்ளுணர்வுகளை நம்பி நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏனென்றால் சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை ஆபத்தில் கூட கொண்டுவிடலாம், அல்லது உங்களை காப்பாற்றவும் செய்யலாம். இந்த கதை ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் தெரிந்து கொள்வீர்கள். இந்த கதை மிகவும் பயங்கரமானது. இந்த கதையை கேட்கும்போது நான் அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று நினைப்பீர்கள். இந்த கதை ஒரு பேருந்து மற்றும் அதன் பயணிகள் பற்றியது. முதலில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த பேருந்தில் பயணிப்பது என்பது மரணத்தை அழைப்பது போன்றது. உண்மையில் இந்த கதையில் இன்னும் ஒரு மர்மம் உள்ளது. அது இதுவரை உலகில் யாராலும் தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மமான பயங்கர கதை. இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் இதுபோன்ற ஹாரர், மிஸ்டீரியஸ், ஹிஸ்டாரிக்கல் பற்றிய வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதை சீனாவை பற்றியது. சீனாவில் 375 என்ற எண்ணை கொண்ட ஒரு பேருந்து உள்ளது. இது யுவான் மிங் யுவான் முதல் பிரெக்னன்ட் ஹில்ஸ் வரை செல்கிறது. இந்த இரண்டு இடங்களுக்கு இடையே அதிக தூரம் இல்லை, வெறும் 16 கிலோமீட்டர் தான். இது ஒரு சாதாரண பேருந்து போலவே இருக்கும். இது பொதுவாக மக்களை அவர்களின் வீட்டிற்கு கொண்டு போய்விடும். ஆனால் இந்த பேருந்து இரவில் வேலை செய்பவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1995 நவம்பர் 14 அன்று நள்ளிரவில் இந்த பேருந்து தனது வழக்கமான பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஒரு இடத்தில் சில பயணிகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து பேருந்தை நிறுத்தினார்கள். சம்மர் பேலஸ் என்ற இடத்தில் 4 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒரு தம்பதியும் ஒரு வயதான பெண்ணும் ஒரு 22 வயது இளைஞனும் இருந்தனர். அவர்கள் 4 பேரும் பேருந்தில் ஏறினர். பேருந்தில் ஏறும் முன் பேருந்தின் உள்ளே 2 பேர் மட்டுமே இருந்ததை அவர்கள் கவனித்தனர். ஒருவர் பேருந்து ஓட்டுநரும் மற்றொருவர் கண்டக்டராக இருந்தார். தம்பதியினர் ஓட்டுநரின் பின்னால் உள்ள இருக்கையை பிடித்து கொண்டனர். வயதான பெண் மற்றும் இளைஞன் எதிரெதிர் இருக்கைகளில் அமர்ந்தனர். அந்த நேரத்தில் இரவு 2 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த பேருந்து அதன் கடைசி பயணத்தை மேற்கொள்ள இருந்தது. இந்த பயணம் முடிந்ததும் பேருந்து டிப்போவுக்கு செல்லும் என்பது உறுதி. ஆனால் சாலையில் மிகவும் பனிமூட்டமாக இருந்ததால் பேருந்தின் விளக்குகள் எரியவிடப்பட்ட போதிலும் ஓட்டுநருக்கு முன்னால் எதுவும் தெரியவில்லை. விபத்து ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகமாக இருந்ததால் பஸ் டிரைவர் பயணிகளிடம் ஒரு ஆலோசனை கேட்டார். இந்த வழியில் செல்வது சரியா அல்லது வேறு வழியை தேர்ந்தெடுக்கலாமா என்று கேட்டார் அந்த கண்டக்டர். அதிலிருந்த வயதான பொண்ணும் அந்த இளைஞன் அவங்கள் 2 பேரும் வேற வழிதான் போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வழியில் எதுவும் நடக்கலாம்னு. ஆனா பஸ் டிரைவரின் பின்னாடி உட்கார்ந்திருந்த ஜோடி இதை ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க, இன்னும் 1-2 நிமிஷம்தான், எங்கள் வீடு வந்துடும், அதில் எங்களை இறக்கி விட்டுருங்க என்று சொன்னாங்க. இந்த ரூட்டின் கடைசி திருப்பம் அதுதான். அப்புறம் அந்த பஸ் டிரைவர் எல்லாரையும் அவரவர் வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஆனால் அந்த ஜோடி அங்கேயே இறங்கிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த நேரம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. வழி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. காடு மாதிரி இருந்தது. எங்கேயும் யாரும் தெரியல. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பஸ் என்ஜின் சத்தம் தவிர வேற எந்த சத்தமும் கேட்கல. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. யாருக்கும் யார் யாருன்னு தெரியாது. அதனால யாரும் பேசிக்கிட்டே இருக்க முடியல. அந்த வயசான பொண்ணு மாதிரி இருந்தவங்க வெளியில் பார்த்துக்கிட்டே நேரத்தை கழிச்சாங்க. குளிர்ந்த காற்று வீசியது. அந்த டைம் திடீர்னு பஸ் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். அந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இப்படி ஒரு இடத்துல பஸ்ஸை எப்படி நிறுத்தலாம் என்று கேட்டான். இங்கே எதுவும் தெரியல, ரொம்ப குளிருது என்று சொன்னான். பஸ் டிரைவர் பின்னாடி திரும்பி ரோட்டின் நடுவில் 3 பேர் நின்று பஸ்ஸை நிறுத்த சொன்னாங்கன்னு சொன்னார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 3 பேரும் பஸ்ஸுக்குள்ளே வந்தாங்க. அந்த 3 பேரையும் பார்த்ததும் பஸ்ஸில் இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவங்க யாருன்னு தெரியாமல். அந்த 3 பேரும் கெட்டவங்க மாதிரி இல்லை. ஆனால் அவங்க ராஜா மகாராஜாக்கள் காலத்து உடைகளை போட்டுருந்தாங்க. அந்த உடைகள் ரொம்ப கரை படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க மண்ணிலிருந்து எழும்பி வந்த மாதிரி அந்த உடைகளை ரொம்ப நாளாக துவைக்காமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நடுவில் நின்றிருந்த ஆள்
மற்றவர்களின் கைகளை பிடித்திருந்தான். மற்ற ரெண்டு பேர் அந்த நடுவிலே நின்ற ஆளை தாங்கிக் கொண்டிருப்பது போலவும், அல்லது அந்த நடுவிலே நின்ற ஆள் ரொம்ப குடித்துவிட்டு மற்றவர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்வது போலவும் இருந்தது. ஆனால் அவர்களின் உடைகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த மூணு பேரும் பஸ்ஸுக்குள் வந்த உடனே அந்த வயதான பொண்ணு ரொம்ப பயந்தாங்க. அவளுக்கு அந்த மூணு பேர் மேல் நல்ல உணர்வு இல்லைன்னு கண்டக்டர்கிட்ட சொன்னாங்க. அந்த கண்டக்டர் அந்த வயதான பொண்ணு சொன்னதை கேட்டு, நானும் இதை பற்றி நினைக்கிறேன், ஆனால் இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, இந்த மூணு பேரும் அங்கிருந்து வந்திருக்கலாம், ட்ராமா ஆட்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார். அந்த வயதான பொண்ணுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. அந்த இளைஞன் கண்டக்டர் சொன்னதை கேட்டு அமைதியாகிட்டான். ஆனால் அந்த வயதான பொண்ணுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. இவர்கள் ட்ராமா ஆட்கள் என்றால் இந்த கண்டக்டர் ஏன் இப்படி சொல்கிறார்? அவர்களே நமக்கு சொல்லியிருக்கலாமே. அந்த நடுவில் நின்ற ஆள் ரொம்ப குடித்திருந்தால் அவனுடைய முடி ஏன் அவன் முகமெல்லாம் பரவியிருக்கிறது? இப்படி பல கேள்விகள் அவள் மனதில் வந்து கொண்டே இருந்தது. மீண்டும் பஸ்ஸில் அமைதி நிலவியது. அந்த வயதான பொண்ணு இந்த கேள்விகளை மறக்க முடியாமல் அந்த மூணு பேரையே பார்த்து கொண்டே இருந்தாள். அப்படியே பக்கவாட்டில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது வழி ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அந்த பிரம்மாண்டமான மலையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதலில் போக வேண்டிய வழியிலேயே வந்துவிட்டார்கள். ஆனால் இரவு ரொம்ப ஆகிவிட்டது. பஸ்ஸில் எந்த சத்தமும் இல்லை. ஒரு ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருந்தது. பஸ் டிரைவருக்கு ரொம்ப தூக்கம் வந்தது. அவருடைய கண்கள் மூடிக்கொண்டிருந்தன. ஆனால் திடீரென்று ஒரு கருப்பு பூனை பஸ்ஸின் அருகே ஓடினதை பார்த்து பஸ்ஸை நிறுத்தினார். அந்த வயதான பொண்ணு அந்த இளைஞன் மீது விழுந்து விட்டாள். அந்த இளைஞன் அவள் கிட்ட என்ன என்று கேட்டான். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் தன் இருக்கையில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அந்த வயதான பொண்ணு எழுந்து நின்று தன் பர்ஸ் இல்லை என்று கத்தினாள். அது காணாமல் போயிருந்தது. கடைசியாக பஸ் நிறுத்தின போது அவள் முன்னால் உட்கார்ந்திருந்த இளைஞன்தான் தன் பர்ஸை திருடிவிட்டான் என்று சொன்னாள். இதை கேட்ட அந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். நான் திருடவில்லை என்று சொன்னான். உங்களுக்கு வேண்டுமானால் என்னை செக் பண்ணி பாருங்கள் என்றான். ஆனால் அந்த வயதான பொண்ணு அவன் சொல்வதை கேட்கவில்லை. நான் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவள் அவனை நம்பவில்லை. அவள் அவனை திருடன் என்று நினைத்தாள். இதை கண்ட பஸ் கண்டக்டர் மற்றும் டிரைவர், இங்கே இப்படி சண்டை போடாதீர்கள், பஸ்ஸிலிருந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த வயதான பெண்ணுக்கு முகம் முழுக்க முடியிருந்த அந்த மனிதன் சிரிப்பது கேட்டது. அந்த நேரத்தில் அந்த வயதான பெண்ணும் அந்த இளைஞனும் பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள். இறங்கிய பிறகு அந்த இளைஞன் ரொம்ப பயந்தான். இப்போது நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் என்று நினைத்தான். ஆனால் அந்த வயதான பெண்ணுக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் ரொம்ப நிம்மதியாக இருந்தாள். அவள் தலைவலியிலிருந்து விடுபட்ட மாதிரி தெரிந்தது. அந்த இளைஞன் அந்த வயதான பெண்ணிடம், நீ ஏன் இப்படி செய்தாய், நான் எதுவும் திருடவில்லை என்றான். அந்த வயதான பொண்ணு, நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், உன் உயிரை காப்பாற்றினேன் என்று சொன்னாள். இளைஞன் மேலும் குழப்பமடைந்தான். அப்போது அந்த வயதான பொண்ணு ஒரு கதை சொன்னாள். அந்த மூன்று பேர் பஸ்ஸில் ஏறிய போது அவர்களிடம் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தேன் என்று சொன்னாள். அவர்கள் மீது எனக்கு நல்ல உணர்வு இல்லை. அவர்களை நான் தொடர்ந்து கவனித்து வந்தேன். அந்த நேரத்தில் ஒரு காற்று வீசிய போது அந்த நடுவில் நின்ற மனிதனின் முடி காற்றில் பறந்தது. அப்போது பார்த்தால் அவனுக்கு முகமில்லை. அவன் ஒரு முகமில்லாத பிசாசு போல இருந்தான். முகமில்லாதவன் என்றால் அவன் ஒரு பேய். அப்புறம் நான் அவர்களின் கால்களை பார்த்தேன். அவர்களில் யாருக்கும் கால்கள் இல்லை. நாம் அவர்களின் பிடியில் சிக்கிக் கொள்வதற்கு முன் நான் இந்த நாடகத்தை ஆரம்பித்தேன். நாம் இங்கிருந்து விரைவில் போக வேண்டும். அவர்களின் பிடியில் சிக்கிக் கொண்டால் நாம் இறந்து விடுவோம். இதை கேட்ட அந்த இளைஞன் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டான். அந்த வயதான பொண்ணுக்கு நன்றி சொன்னான். பிறகு பஸ் கண்டக்டர் மற்றும் டிரைவர் ஆபத்தில் இருக்கலாம் என்று இதை போலீஸிடம் சொல்லலாம் என்றும் கூறினான். போலீஸ்காரர்கள் இதுபோன்ற விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அவர்கள் போய் போலீஸிடம் இதை பற்றி சொன்னார்கள். ஆனால் போலீஸ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு கவனிப்புமும் கிடைக்கவில்லை. இதை பார்த்து அந்த வயதான பெண்ணும் இளைஞனும் அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்களின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை.
இந்த மர்மம் இப்போதுதான் தொடங்குகிறது. நவம்பர் 14 தேதி அந்த பஸ் தனது இலக்கை நோக்கி புறப்பட்டது. ஆனால் அது இலக்கை அடையவில்லை. போலீசுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் அந்த வயதான பெண்ணையும் இளைஞனையும் நினைத்து பார்த்தார்கள். நவம்பர் 15 தேதி அந்த பஸ்ஸை தேடி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதித்தனர். மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த வயதான பெண்ணும் இளைஞனும் இறங்கிய இடத்தில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்திருந்தது. அதற்கு மேல் எந்த பதிவும் இல்லை. அந்த பஸ் எந்த ஒரு சிசிடிவி கேமராவிலும் பதிவாகவில்லை. அந்த பஸ் இருந்ததா இல்லையா என்றே தெரியவில்லை. இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒரு நாள் முழுவதும் அந்த பஸ்ஸை தேடியும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் அந்த பஸ் பற்றிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்றபோது அந்த பஸ் பிரம்மாண்ட மலைக்கு மேல் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நதியில் மூழ்கியிருப்பது தெரிய வந்தது. அனைவரும் அங்கு கூடி பஸ்ஸை வெளியே எடுத்தனர். பஸ்ஸின் உள்ளே இருந்ததை கண்டதும் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். நானே கேட்டபோது எனக்கும் நடுக்கம் ஏற்பட்டது. பஸ்ஸின் உள்ளே 3 உடல்கள் இருந்தன. பஸ் டிரைவர், கண்டக்டர் மற்றும் அந்த இருவரையும் துன்புறுத்திய மனிதன். அவர்கள் இருவரின் நடுவில் உட்கார்ந்திருந்த பழைய துணிகளை அணிந்திருந்த அந்த மனிதனின் உடலும் இருந்தது. மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால், இறந்து 2 நாட்களே ஆகியிருந்தும் அவர்களின் உடல்கள் முழுவதுமாக அழுகிப்போயிருந்தன. 2 நாட்களில் நீரில் இவ்வளவு அழுகிப்போவது எப்படி சாத்தியம்? எந்தவித இடைவெளியும் இல்லாமல் பிரம்மாண்ட மலையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நதியை அந்த பஸ் எப்படி அடைந்தது? பஸ்ஸின் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் இல்லை, மாறாக இரத்தம் இருந்தது. 2 நாட்களில் உடல் இவ்வளவு அழுகிப்போவது எப்படி சாத்தியம்? பஸ்ஸில் போதுமான பெட்ரோல் இல்லாமல் பிரம்மாண்ட மலையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நதியை அடைந்தது எப்படி சாத்தியம்? அந்த வயதான பெண்ணையும் இளைஞனையும் இறக்கிவிட்டு அந்த பஸ் எங்கே போனது என்பதற்கான எந்த சிசிடிவி காட்சிகளும் கிடைக்கவில்லை. எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இருந்தும் அந்த பஸ் பதிவாகவில்லை. இது எப்படி சாத்தியம்? அந்த மது அருந்திய மனிதனை பிடித்து வைத்திருந்தவர்கள் யார்? அவர்கள் பேய்களா? அந்த மனிதனையும் பஸ் கண்டக்டர் மற்றும் டிரைவரையும் கொன்றது யார்? இதுவரை இந்த கேள்விகளுக்கு யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. இது மிகவும் மர்மமானது. அந்த பஸ் டிரைவர் ஏன் அந்த 3 பேரை சந்திக்கப் போகும் இடத்தை தேர்ந்தெடுத்தார்? இது பற்றி அவருக்கு முன்பே தெரியுமா? இது போன்ற விஷயங்கள் எப்போதும் நிரூபிக்கப்படுவதில்லை. அந்த இரவில் அந்த வயதான பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் இடையே நடந்தது என்ன என்பது இன்னும் ஒரு மர்மமே. ஆனால் அந்த பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு என்ன காரணம் என்பது இன்னும் தெரியவில்லை. நான் நினைப்பது என்னவென்றால், அந்த பஸ் இன்றும் இரவில் பிரம்மாண்ட மலைப்பகுதியில் சுற்றி திரிந்து மக்களை தாக்கிக் கொண்டிருக்கும். அது இன்னும் அந்த பாதையில் இரவில் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே இரவில் எங்கேயாவது வெளியே செல்லும்போது நீங்கள் பயணம் செய்யும் டிரைவரிடம் நீங்கள் அறிந்த பாதையில் மட்டுமே செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடன் 2 பேர் இருப்பதாக நினைத்தாலும் அந்த இருண்ட பாதையில் நீங்கள் தனியாக இருக்கலாம். டிரைவர் யாரும் இல்லாமல் கார் தானாகவே சென்று கொண்டிருக்கலாம். பின் இருக்கையில் தனியாக உட்கார்ந்திருப்பீர்கள். எனவே இந்த கதை இங்கே முடிகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.